ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான பச்சைப்பயிறு குழம்பு, கொங்கு நாட்டு ஸ்டைல் பச்சைப்பயிறு குழம்பு. இங்கே கோயம்புத்தூர் சைடு இந்த பருப்பு கடையல் குழம்பு எல்லாமே ரொம்ப நல்லா டேஸ்டாக ஸ்பெஷலாக இருக்குங்க. ஏன்னா இங்கே தாளிப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லா ஸ்பைசஸ் சேர்த்து அதை பக்குவமாக தாளித்து கடையுவோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அருமையான பச்சைப்பயிறு குழம்பு ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பச்சைப்பயிறு ஒரு அருமையான பருப்பு, நிறைய ஃபைபரும் நல்ல ப்ரோட்டீனும் இருக்குது. இது அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிறது நல்லது. வாரம் ஒரு முறைனால எடுத்துக்கணும். பச்சைப்பயிரில் நிறைய டிஷஸ் பண்ணலாம். தோசை, சுண்டல், பச்சைப்பயிறு குழம்பு, குருமா, பச்சைப்பயிறு சாதம், நிறையா டிஷஸ் பண்ணலாங்க. இதெல்லாம் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிட்டேன். நிறைய பேர் இது செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கிறதா ஃபீட்பேக் கொடுத்துருக்கிறீங்க. இதுவும் நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும் ரெசிபி, ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டாக. நல்ல சுட சுட சாதத்தில் நல்ல அந்த பச்சைப்பயிறு குழம்பு சேர்த்து கொஞ்சமாக நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. அதுவும் தொட்டுக்க நல்ல கொஞ்சம் காரசாரமான பொரியலெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நல்ல சுட சுட சாதம், இந்த பச்சைப்பயிறு குழம்பு, கூடவே நல்ல ஒரு எக் பெப்பர் ஃப்ரை, அதாவது எக்கில் நல்ல மிளகுத்தூளும் பூண்டெல்லாம் நல்லா அதிகமாக சேர்த்து ஒரு அருமையான ஃப்ரை செஞ்சேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு எந்த பொரியல் வேணாலும் செய்யலாம். ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த பச்சைப்பயிறு குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும் ரெசிபி. ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்களும் இது ஈஸியாக செஞ்சிடலாங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வாங்க அருமையான கொங்கு நாட்டு ஸ்டைல் பச்சைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துருக்குறேங்க, கிரீன் கிராம் தால். இது கிட்டத்தட்ட ஒரு 125 கிராம் இருக்கும். இதில் நம்ம குழம்பு செய்யும்போது ஒரு 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ இந்த பச்சைப்பயிறை நல்ல ஒரு நிமிஷம் வறுத்து விட்டுட்டு, நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அப்புறம் கழுவி குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம். ஒரு சிலர் ஊற வச்சு வேக வைப்பாங்க, அப்படியும் பண்ணலாங்க. பட் நம்ம ஊரெல்லாம் வைக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம்னா இப்படி வறுத்துட்டு வேக வச்சாலும் நல்ல சூப்பராக வெந்துருங்க. இது எங்கள் ஊர் ஸ்டைலு, இப்படி நல்லா வறுத்து விட்டுட்டு நம்ம வேக வைக்கிறது. ஸோ நல்ல ஒரு கடாயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் மேலே நல்லா வறுத்து விடுங்க. அதாவது கொஞ்சம் கலர் மாதிரி நல்ல ஒரு வாசனை வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து விட்டுறணும். பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறிடுச்சு, நல்ல வாசனையும் வருது. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா ஆற விட்டுட்டு நல்லா கழுவி குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் வேக வைக்கிறதுக்கு. நான் இங்கே ஒரு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட இப்போ ஒரு 5 பல் பூண்டு. இந்த பூண்டு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. அடுத்ததாக நல்ல ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி சேர்த்து விட்டுருங்க. கூடவே 2 பச்சை மிளகாய். நான் இங்கே நல்ல ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய், காரமான பச்சை மிளகாய் 2 எடுத்துருக்கிறேன். நம்ம இது போக வரமிளகாவும் பொடிச்சு சேர்க்க போகிறோம். ஸோ பச்சை மிளகாய் நான் இப்போ இந்த அளவுக்கு மட்டுமே சேர்த்துக்கிறேன். பட் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரமெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பச்சை மிளகாவை உடச்சி போட்டு விட்டுறலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இப்போ குக்கரை நல்ல லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட்டு வச்சு விட்டு ஒரு 4 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துடலாங்க. நல்லா பர்ஃபெக்டாக வெந்துடும். இப்போ தாளிப்புக்கு ஒரு ஸ்பெஷலான பொடி ஒன்று செய்ய போகிறோங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, 1 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, நல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் சீரகம், கூடவே ஒரு 3 வரமிளகாய். ஏற்கனவே நம்ம பருப்பு கூட 2 பச்சை மிளகாய் போட்டு வேகறக்கு விட்டுருக்குறோம். அது போக 3 வரமிளகாய் இங்கே எடுத்துருக்குறேன். நான் எடுத்துருக்கிற பருப்புக்கு இந்த அளவுக்கு காரம் போட்டால் கரெக்டாக இருக்கும். பட் இருந்தாலும் அது உங்கள் விருப்பம், உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மல்லி, சீரகம், மிளகாய் இதெல்லாம் பருப்பருன்னு பொடிச்சுக்கிட்டு நம்ம தாளிக்க போகிறோம். அதாவதுங்க, இங்கே கொங்கு ஸ்டைல் சமையலில் பருப்பு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்க்காமல் மல்லி சீரகம் சேர்த்து தாளிப்பாங்க. ரொம்ப நல்ல வாசனையாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது நிறையா ரெசிபீஸில் நானும் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கிறதா ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க. அதே மாதிரி இந்த பச்சைப்பயிறு குழம்புக்கும் இப்படி மல்லி, சீரகம், மிளகாவை இப்படி நல்லா பருப்பருன்னு பொடிச்சுக்கிட்டு நம்ம தாளித்தா வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்ல கமகமன்னு வாசனையோட மல்லி, சீரகம், மிளகாய் நல்லா பிடிச்சாச்சு. இப்போ இங்கே குக்கரில் நம்ம சேர்த்த பருப்பும் வந்து நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நல்ல குழைவாக வெந்து ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், இப்போ பருப்பு வெந்துருச்சு. இப்போ இதில் நல்ல ஒரு தாளிப்பு சேர்க்க போகிறோம்.
இப்போ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் நல்ல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கோகோனட் ஆயில், இந்த பச்சைப்பயிறு பர்டிகுலர்லி தேங்காய்ண்ணெய் விட்டு தாளித்தா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்குங்க. அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த தேங்காய்ண்ணெயில் அந்த இடித்த மல்லி சீரகம் மிளகாவை போட்டு வறுக்கும் போதே வாசனை தூக்கலாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எந்த எண்ணெயில் வேணாலும் தாளிக்கலாம், தேங்காய்ண்ணெய் ஸ்பெஷல் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ தேங்காய்ண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம நல்லா சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நல்ல துளலை எடுத்துகிட்டு நான் சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துடலாங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நல்லா தாளித்து விட்டுட்டு நம்ம கடைய போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் இல்லைனா மட்டும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ கூடவே நல்ல ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டு விட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. அந்த வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்ல ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம பொடிச்சு ரெடியாக வச்சுருக்கிற அந்த சீரகம் மல்லி மிளகாவை சேர்த்து விட்டுடலாம். நல்லா வறுத்து விட்டுருவோம். தேங்காய் எண்ணெயில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச இந்த மசாலா பொடி வறுபடும் போது ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். அதுதான் இந்த பச்சைப்பயிறு குழம்புக்கே ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்ல 1 நிமிஷம் வறுத்து விடுவோம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சுங்க. அகைன் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பருப்பு வேக வச்ச குக்கரை நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். பருப்பு இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இந்த தாளிப்பை அந்த பருப்பில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அலசி ஊற்றி விட்டுடலாங்க. அந்த மசாலா அதில் ஒட்டிகிட்ருக்கிறதெல்லாம் நம்ம நல்லா எடுத்து விட்டு அந்த பச்சைப்பயிரோடு சேர்த்து விட்டுடலாம். நல்லா இன்னொரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுருங்க. கூடவே இன்னும் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இன்னொரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி நல்லா கலந்து விட்டுருவோம். இன்னும் 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து கடைஞ்சி விடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கைப்பிடி பொடியான இருக்கிற கொத்தமல்லி இலையை தூவி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது கொஞ்சம் கடைஞ்சி விட்டுறணும். அதுக்கு முன்னாடி நம்ம மத்து வச்சு கடையிறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணியை வடித்து விட்டுட்டு கடையுங்க. அப்போ நல்லா கடைபடும். நீங்கள் எலக்ட்ரிக் மேஷரில் கடையிறதா இருந்தால் தண்ணி வடிக்க வேண்டாம், அப்படியே கடைஞ்சி விட்டுருங்க. இப்போ நான் கொஞ்சம் தண்ணியை வடித்து வச்சுட்டேன். இது வந்து வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, மறுபடியும் கடைஞ்சிட்டு நம்ம இந்த தண்ணியை வந்து இதில் மறுபடியும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா மத்து வச்சு கடைஞ்சி விட்டுடலாங்க. நான் இங்கே உடன் மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுறேன். ரொம்ப பேஸ்ட் மாதிரி கடைஞ்சிட வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் பருப்பு பருப்பாக இருக்கிற மாதிரி கடைஞ்சிக்கோங்க. அப்போ தான் சாதத்தோடு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாம் கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம வடித்து வச்ச தண்ணியும் உள்ளே சேர்த்துடலாம். வா, பர்ஃபெக்டான பச்சைப்பயிறு குழம்பு, கொங்கு நாட்டு ஸ்டைல் பச்சைப்பயிறு குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அது இந்த மாதிரி நல்லா அந்த சீரகம் மல்லி மிளகாய் எல்லாம் பொடிச்சு நல்லா தேங்காய்ண்ணெய் விட்டு தாளித்து பாருங்கள். வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நல்ல சுட சுட சாதத்தோடு இந்த நல்ல பச்சைப்பயிறு குழம்பு சேர்த்து மேலே கொஞ்சம் நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ஆஹா, அட்டகாசமாக இருக்குங்க. அதுக்கு நல்ல காரசாரமான பொரியல் வச்சுட்டா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நல்ல ஒரு முட்டை வறுவல் இதுக்கு சைட் டிஷ்ஷாக செஞ்சேன். அதாவது நல்ல பெப்பரும் பூண்டும் நல்லா தூக்களாக சேர்த்து முட்டையை வறுத்தெடுத்தாச்சு. இந்த பச்சைப்பயிறு குழம்போடு இது நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இது என்னோடய சஜஷன், எந்த பொரியல் வேணாலும் வைக்கலாம், அது உங்கள் விருப்பம். அவ்வளோதாங்க. இந்த சுவையான கொங்கு நாட்டு ஸ்டைல் பச்சைப்பயிறு குழம்பு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.